வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டில் பிரிஞ்சி சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து கடாய் காயட்டும். கடாய் காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு வந்து பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ரெண்டு அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீள்வாக்கில் கட் பண்ணது, அப்புறம் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் தான் காரம், அதனால் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும், சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த சாதம் வந்து ஒரு மூணு பேருக்கு பண்ணுறேன், அதனால் அந்தளவுக்கு தான் நான் வந்து இதில் வந்து சாமான்லாம் சொல்கிறேன். அந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு புளி ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதுவும் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், அரை ஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஃப்ளேவருக்காக, அப்புறம் கலருக்காக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மசாலா வந்து வேகட்டும் எண்ணெயில். வெந்ததுக்கப்புறம் காய்கறி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருக்கேன். அதை போட்டு ஒரு 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 கலர் மட்டும் கலரி விட்டுருங்க. அப்படின்னா மசாலா கூட சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுட்டு நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே நான் வந்து ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் தான் ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுனா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து நிறச்சி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் தான் எடுத்தேன் பாருங்கள். அது அதை வந்து அதுக்கு வந்து நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி, ஒரு கிளாஸ் வந்து கோகோனட் மில்க் இருக்கு இல்லையா, தேங்காய்பால், அது வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் சேர்த்து ஒரு கிளறி கிளறி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. இது வந்து சிம்லேயே வந்து குக் ஆகட்டும். இது வந்து நீங்கள் பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். குக்கர்லனா நல்லா எண்ணெய் பாலில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விடுங்க. விட்டு சீட்டி அடங்கின பிறகு இறக்குனிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் பத்து நிமிஷம் கழித்து அதை திறந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுட்டு திரும்ப கிளறி வச்சுருக்கேன். இப்போ முக்கால் பதம் வந்து வெந்துருச்சு, இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருப்போம் பாருங்கள். அஞ்சு நிமிஷம் வச்சுருந்ததுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு கிளறி கிளறேன் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து கீழே வந்து ஃப்ரை பண்ண ஒரு ஃப்ரை பண்ணதுன்னா டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு தான், அதை வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும். அந்த ப்ரெட்டில் வந்து ப்ரெட் வந்து கொஞ்சம் சோக்கானால் தானே நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ உதிரியாக அடிப்பிடிக்காமல் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டும் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் லஞ்சுக்கு கூட வந்து கொடுத்து விடலாம். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து சும்மா பெரட்டின மாதிரி வந்து பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.